அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமது துரையம்மா சேனல்ல என்ன பார்க்க போறோம், தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தின் செயல்முறை பயிற்சி 10 தாங்க பார்க்க போறோம். செயல்முறை பயிற்சி 10 வந்து ரொம்ப 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 சுலபம். சுலபம் மட்டும் இல்லாம மிக மிக ஒரு நல்ல பழக்கமும் கூட. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பழக்கத்தை பழகினா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம செயல்முறை பயிற்சிக்கு போக போகிறோம். நன்றி உணர்வை செலுத்துகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு செயல்முறை பயிற்சியிலையும் பார்த்தோம். இந்த செயல்முறை பயிற்சியில் யாருக்கு நம்மளுடைய நன்றி உணர்வை நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா அனைவருக்குமே செலுத்துகிறோம். என்னது அனைவருக்குமே செலுத்துகிறோம்னா, ஆமாம், ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி அழகாக வீட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு தூய்மையாக நீட்டாக நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது யார் கொடுத்துருப்பா? இது அழகாக இதுக்கு வந்து துவைச்சி காய போட்டு அழகாக அயன் பண்ணி கொடுத்த வரைக்கும் யாரோட பங்களாக இருக்கோ அவங்களுக்கு நம்ம நன்றியாக இருக்கணும். அதனால தான் நம்ம நீட்டாக கிளம்பி வெளியில் போக முடியுது. இன்றைக்கி நான் ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு பேருந்தில் ஏறி பயணம் செய்து நான் பணிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த பேருந்தை பத்திரமாக இயக்கிய டிரைவருக்கு நன்றி செலுத்தி ஆகணும். நான் இன்றைக்கி ஒரு பேங்க்குக்கு போனேங்க, லைன் ரொம்ப பெரிய லைனாக இருந்துச்சு. எனக்கு வந்து அங்கே கவுண்ட் ஆஃப் ஸ்லிப்பிச்சு எல்லாமே கிடைக்கல. எனக்கு 2-3 பேர் வாங்கி பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. கடகடகம்னு எழுதிட்டு நான் பண்ணிவிட்டு கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. அப்படின்னா நமக்கு அந்த வேலையை மிக எளிதாக மாற்றுறதுக்காக அங்கிருந்து உதவின அனைவருக்கும் நன்றி. நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போயிருந்தேங்க. லைனில் நிற்கிறேன் நின்றுட்டே இருந்தேங்க. அவ்வளோ பேர் லைனில் நின்றும் சலிக்காமல் அந்த பில்லை போட்டு பில்லெல்லாம் செக் பண்ணி கவரில் ஜாமானம் போட்டு கொடுத்த அந்த கவுண்டரில் இருந்தவங்களுக்கு என்னோட நன்றி. நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தர் செய்கிறாங்கன்னா இது காமனாக எல்லாத்துக்கும் அவங்க செய்கிறது தானே அப்படின்னு எண்ணி பார்க்காம நமக்கு அந்த அவங்க செய்கிற அந்த செயல் எவ்வளோ உதவிகரமாக இருந்துச்சுங்கிறத எண்ணி நம் நன்றி உணர்வு செலுத்தும் விதமாக அவங்கள்ட்ட ஒரு சிறு புன்னகையோட நன்றின்னு சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை பள்ளி பேருந்தில் ஏற்றி விடுகிறோம். அப்போ அந்த பள்ளி பேருந்து குழந்தைங்களை ஏற்றி விடுறதுக்கு நானி மாயம்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இருக்காங்களா அந்த சிஸ்டரை பார்த்து நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். நம்ம ஹோட்டலில் போய் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம், நமக்கு வந்து அந்த மெனு கார்டு கொடுக்குறவர்கிட்ட மெனு கார்டு வாங்கிச்சு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். சாப்பாடு கொண்டாந்து வைக்க போகிற சப்ளையருக்கு நன்றிங்கன்னு சொல்ல போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நமக்காக ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்றியை செலுத்தணும். அப்போ நம்ம செயல்முறை பயிற்சி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, காலையிலிருந்து அந்த நாள் முடிவடைவதற்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் நீ நன்றி தெரிவிக்கிறியோ அதெல்லாம் ஒரு பட்டியல். யாருக்கெல்லாம் நீ நன்றி தெரிவிக்கணும், பொண்ணு இல்லை தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சிரமம் பார்க்காம அவங்க ஒரு எந்த ஒரு சங்கடங்கள்லாம் பார்க்காம நமக்காக நிறையா விஷயங்களை தூய்மை செய்கிறாங்க இல்லைங்களா? சாக்கடையாகட்டும், பொது கழிப்பிடமாகட்டும், சாலையாகட்டும், அது என்னவனா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க வந்து சிரமம் பார்க்காம அந்த வேலையை அவங்க பார்க்கறதுனால மட்டும்தான் நம்ம வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லா பக்கம் போக முடியுது, வர முடியுது, எல்லா விஷயங்களும் கரெக்டாக போயிட்டுருக்கு. என்னதான் அவங்க சம்பளத்துக்காகவே செஞ்சாலும் அந்த வேலைக்கு வந்து அவங்க செய்கிறதுனால மட்டும்தான் நம்ம அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோம். அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வை செலுத்தணும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யாராருக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அவங்களுக்கும் நமக்கான பாண்டிங் கரெக்டாக இருக்கும். அந்த சேவை நமக்கு எப்பவுமே தொடர்ந்து நல்ல முறையிலேயே நமக்கு எப்பவுமே கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம நன்றி உணர்வை செலுத்துகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, இனிமேல் எந்த ஒரு சின்ன சர்வீஸ் நமக்கு கிடைச்சாலும் நன்றின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? நன்றி நம்ம மனதார எண்ணி நன்றி உணர்வு உணர்ந்து நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லும்போது தான் இந்த செயல்முறை பயிற்சியே முழுமையாகும். இன்றைக்கி புதுசாக என்னிலிருந்து ஆரம்பிக்க போகிறீங்களா? நான் நன்றி சொல்கிறதெல்லாம் மறந்துட்டேனேன்னு தோணுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நோட் எடுத்து வச்சு நீ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்து இன்றைக்கி நான் அந்த கடைக்கு போனேன், அவங்களுக்கு நன்றி, அவங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துதாங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சுது. நல்ல வேலை அந்த கடையில் எனக்கு அந்த பொருள் இருந்துச்சு, ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் எண்ணி பாருங்கள், இதையே நீங்கள் பழக்கப்படுத்துங்க. சரிங்களா? நன்றி சொல்கிறதுனால நமக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும். அந்த நன்றி வாங்கிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வேலை இன்னும் நல்ல முறையாக செய்யறதுக்கான ஈடுபாடும் அதிகமாகும். சரிங்களா? இந்த புத்தகத்தில் இந்த செயல்முறை பயிற்சியை ஆசிரியர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மினுமினுப்பான ஒரு மாயாஜால பொடி உங்கள் கையில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. சரிங்களா? நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொருத்தட்ட நன்றி சொன்னதும் நீங்கள் அவங்க மேலே அந்த பொடியை வந்து தூவுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ அவங்க மேலே நீங்கள் அந்த மேஜிக்கல் பவுடரை வந்து அப்படியே நீங்கள் போடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது புக்கில் கொடுத்துருக்க செயல்முறை. இது உங்களுக்கு என்னடா பொடி தூவணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளாக அந்த நன்றி சொல்லிவிடுங்க, மறந்துட வேணாம்.
அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செயல்முறை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.